ஓ பேசிக் பிளாக்ஸ் நீங்கள் போட்டிருந்தாங்க. குயிஸ் ஜென்ரல் ஃபார்ம் படிக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஓ அப்பர் பிளாக், ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு போகிறோம். நம்ம ஹெட்டுக்கு மேலே வர அட்டாக், ஹெட்டுக்கு மேலே வர அட்டாக்கை தடுக்கிறதுக்காக ஃபோர் ஹெட்டுக்கு மேலே நம்ம கேட்ச் பண்ணி பிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேக் ஹேண்ட் சேஞ்ச், லெஃப்ட் ஹேண்ட் சைட் பேக் ஹேண்ட் சேஞ்ச். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஓ மிடில் பிளாக். ஓ மிடில் பிளாக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா ட்ரைவ் மிடில் பிளாக் ஒன்று இருக்குது, கப்பன் சாசர் மிடில் பிளாக் ஒன்று இருக்குது. நம்ம பார்க்கும்போது கப்பன் சாசர் மிடில் பிளாக்கில் உள்ள கோ பிளாக் தான் பார்க்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஃபஸ்ட்டு பண்ணி காமிக்கிறாங்க. அப்படின்னா என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷோல்டருக்கு எடுத்துகிட்டு ரைட்டில் இருக்க பேக்கில் வச்சு சைடில் பிளாக் பண்ணி தடுக்கிறோம். நம்ம ஃபேஸுக்கு நேராக வரும் சைடில், அதை பிளாக் பண்ணி தடுக்கிறதுக்கு தான் மிடில் பிளாக் யூஸ் பண்ணுவோம். பேக் அப்படின்னா பேக் வந்துடும். பொசிஷன் அப்படின்னு சொன்னால் ஹேண்ட் இங்கே கொண்டு வந்துடும். ட்ரிபியூ ஹேண்ட் சேஞ்ச், ஷோல்டருக்கு எடுத்து ஹேண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளாக் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைட் பண்ணுறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைட் கிராஸ் பண்ணுவோம். கிராஸ் பண்ணிட்டு கிரன் ரெஸ்டன்ஸ் போயிட்டு சைடில் மிடில் பிளாக் பண்ணுவோம். இந்த மாதிரி ட்ரிபியூ பேக் அப்படின்னா பொசிஷனுக்கு வரும், பேக் வந்து ஷோல்டருக்கு. ஹேண்ட் சேஞ்ச் அப்படின்னா ஷோல்டர் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணுவோம் பிளாக் பேக் பொசிஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஷோட்டோ பிளாக். என்ன பார்க்க போகிறோம், ஷோட்டோ பிளாக் பார்க்க போகிறோம். ஷோட்டோ பிளாக் பண்ணுறதுக்கு ஹேக்கோட டிஸ்டன்ஸ் நினைக்க போகிறோம். ஹேண்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி புஷ் பண்ணிட்டு இருக்கணும். எடுத்துகிறோம் பேக் வரணும். இன்னொரு காமிக்க ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஜென்ரல் ஃபார்மில் இருப்போம். ஓப்பன் புஷ் பேக் ஹேண்ட் சேஞ்ச். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷோட்டோ பிளாக், ரைட் ஹேண்ட் மேலே இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் கீழே இருக்கும். பிளாக் பேக் பொசிஷன் ஹேண்ட் சேஞ்ச். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது நிஞ்சா கோ டவுன் பிளாக் பார்க்க போகிறோம். கோ டவுன் பிளாக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம், கோ டவுன் பிளாக் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரண் ரெசிஸ்டன்ஸில் டவுன் பிளாக் பண்ணுற மாதிரியே தான். இங்கே போவை கிராஸ் பண்ணி கிரண் ரெசிஸ்டன்ஸில் டவுன் பிளாக் பண்ணுறோம். அவ்வளோதான். ஆக்கோட டிஸ்டன்ஸில் இருக்க போகிறோம், ஷோல்டரில் எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீக்கு கீழே அட்டாக் பண்ணக்கூடிய அட்டாக்கை தடுக்கிறதுக்கு தான் போ டவுன் பிளாக். திருப்பியும் பேக் ஹேண்ட் சேஞ்ச். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பேக் ஹேண்ட் சேஞ்ச்.